வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸல்ல கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே பார்த்த வீடியோவில் ரெண்டு செல்லு, அதாவது ரெண்டு செல்லில் இருந்ததை ஒரே காலமாக மாற்றணும் டெக்ஸ்டை. இப்போ அதே மாதிரி ஒரே காலத்தில் இருக்க ரெண்டு பேரை ரெண்டாக பிரிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ ஏக்காலத்தில் இருக்க இந்த சுரேஷ் குமார், பழனி சாமி, ஹரிச்சந்திரன், பவானி சங்கர், இப்படி பேர் தனித்தனியாக இருக்குது. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே, ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட் ஃபார்முலா டேட்டா. இந்த டேட்டா காலத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் டெக்ஸ்ட்டு காலம், இந்த டெக்ஸ்ட்டு காலமாக கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 1 of 3 இருக்கும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிச்சு. ஏன் பிரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் பாருங்க இந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டோம்னா பிரியாது. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு பேருக்கு ஒரு பேருக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்பேஸ் மட்டும் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே வியூவில் பிரிஞ்சது காட்டுது. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிடும். ஏன்னா ஸ்பேஸ் இருந்தனால இது பிரிஞ்சிச்சு. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இப்போ ஒரே பேரில் வந்து ஸ்பேஸ் இல்லை, கமா இருக்குது. இப்போ பாருங்கள் குமார் இந்த இடத்துல வந்து கமா இருக்குது. இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து சந்திரன், கமா ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா அது எப்படி பிரிக்கலாம்னா அப்படின்னு பார்க்கலாம். எகைன் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு காலம் எகைன் திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 of 3 நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க வியூவில் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பிலன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் மட்டும்தான் டிக்கு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் இருப்பதில் கமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டிக் அடிங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதோ அது இருக்கிறதெல்லாம் நம்ம டிக் அடிச்சுக்கணும். டிக் அடிச்சுட்டு பார்த்தோம்னா அது பிரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்கள் இதுவும் பிரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் போய்டும், தனித்தனி செல்லாக வந்துடும். சரி, இது ஒரு மெத்தட். இன்னும் நிறைய லெட்டர்ஸ் சேர்ந்துருந்துச்சுன்னா அது எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். அடுத்தது மெத்தட் பாருங்க, இதில் வந்து குமார், கமா, சுரேஷ், ஒரு ஐஃபோன் இருந்தது. இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் கேரக்டர் மாறி மாறி வந்துச்சுன்னா அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே டெக்ஸ்ட் காலம் போங்க. இப்போ வந்து இதில் பாருங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் மாறி மாறி பிரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பிரியல. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் அதரில் வந்து என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து அதை டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பிரிஞ்சிருச்சு மூணா. திருப்பி நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியாக இருக்குல்ல? இப்போ நேற்று ஏற்கனவே பார்த்த வீடியோவில் ரெண்டு டெக்ஸ்ட்டை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரே செல்லுக்குள்ள இருக்கிறத ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்குது. ஓகே ஃபைன், அடுத்த எக்ஸல்ல பார்க்கலாம்.